हेलो फ्रेंड्स, வணக்கம். வெல்கம் டு கேரளா ரெசிபிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு பச்சடி. இது கேரளா சந்தியில எல்லாம் சர்வ் பண்ணுற பீட்ரூட் பச்சடி. பீட்ரூட் தயிர் எல்லாம் பயன்படுத்தி செய்வாங்க. சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னோட தமிழ் ப்ரொனவுன்சியேஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் நான் இங்கே ரெண்டு சின்ன பீட்ரூட் துருகி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற பீட்ரூட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்று போதும். இதில் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டது பிறகு வேக வச்சிடுங்க. தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் தண்ணி போதும். நிறைய தண்ணி சேர்த்துருந்தா இது ரொம்ப டைம் எடுக்கும். இனி இது மூடி போட்டு வேக வச்சிடுங்க. இது வேகிற அந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இனி இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இனி இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இனி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது நிறைய சேர்க்காதீங்க, ஒன்றோ ரெண்டோ டேபிள் ஸ்பூன் போதும். இந்த மாதிரி சட்னி எல்லாம் அரைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துருந்தா ரொம்ப டைம் எடுக்கும் அந்த பச்சடி கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக, அதனால இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நான் இங்கே ஒரு கப்பு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பு கம்மியான தயிர், அதனால ஒரு கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற தயிர் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் முக்கால் கப்பு போதும். கொஞ்சம் நல்லா திக்கான கெட்டியான இந்த மாதிரி கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதை ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு, அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இனி இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற கோகோனட் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக பச்சடி செஞ்சு முடிச்சிடலாம். இனி இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைப்பு குக் ஆகணும், அந்த கோகோனட் எல்லாம் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடுங்க. இந்த டைமில் ஒரு மிதமான தீயில வச்சிடுங்க. இதப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, அந்த கோகோனட் எல்லாம் நல்லா குக் ஆகி இந்த பீட்ரூட்டில் நல்லா சேர்ந்துடுச்சு. அடுத்ததாக இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா அது கேர்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, தயிர் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. பிறகு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயும் ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இது போதும். இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் ஒரு தாளிப்பு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கோகோனட் ஆயில் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தாளிப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த பச்சடியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்மளோட பச்சடி, அதனால கொஞ்சம் நல்ல திக்கான தயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல கெட்டியான பச்சடி கிடைக்கும். இவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பச்சடி இங்கே ரெடி ஆயிடுச்சு.
எடுக்கும்போது கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதம், பிக்கிள், சாம்பார் எல்லாத்து கூடயும் இந்த பச்சடி ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கேரளா ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் கூட எனேபிள் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.